ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சௌதரிபாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகள்லாம் வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி, அதாவது சௌதரிபாவில் வேலை செய்யும் நண்பர்களுக்கு அதாவது மெடிக்கல் லீவ், எமர்ஜென்சி லீவ் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் வேலை பார்க்கும் நிறுவனம் ஸ்பான்சர்கிட்ட ரெக்வஸ்ட் வந்து செய்து வந்து கேட்டால் மனிதாபிமான அடிப்படையில் கூட வந்து அவங்க வழங்குவதற்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. மேலும் அதாவது சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்தே வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு தொழிலாளர்களுக்கு உடல்நிலை உபாதைகள் அந்த தொந்தரவுகள் இருக்கும் பொழுது அதற்கான இழப்பீடு தொகைகள், அதற்கான சிகிச்சைகள் அவங்களுக்கு தேவைப்பட்டால் வந்து அந்த விடுமுறைகள் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுபோக வந்து இந்த மாதிரி விடுமுறையில் நீங்கள் செல்லும் பொழுது அது ஊதியத்துடன் தான் உங்களுக்கு வந்து விடுமுறை வந்து அளிக்கப்படும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது சம்மந்தமாக நான் வந்து ஏற்கனவே ஒரு சில வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். அதாவது உங்களுக்கு மனிதாபிமான அடிப்படையிலேயே அந்த எமர்ஜென்சி மெடிக்கல் சிக் லீவ் வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. இதுக்கும் நீங்கள் ஆனுவல் லீவ் போகிறதுலையும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அதனால் வந்து இது பாதிக்கப்படாது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, சவுதி அரேபியாவில் வந்து அப்சர் வலைதளம் வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துவீங்க. அது நிறையா வந்து பயனுள்ள சேவைகளை வந்து வழங்கி வருகிறது. இப்போ ரீசெண்டாக கூட வந்து அதாவது அப்சர் மூலமாக பிறப்பு இறப்பு சான்றிதழ்கள் கூட வந்து அதிலிருந்து கூட எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக இப்போ ரீசெண்டாக அதாவது அப்சர் வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃப்ரைடே 29 செப்டம்பர் 2023 12 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரையும் அந்த அப்சர் வலைதளம் வந்து இயங்காது. ஏன்னா சில அப்டேட் காரணமாக வந்து அது வந்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எப்பயும் போல் வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த டயத்தில் இப்போ அதாவது அந்த ஃப்ரைடே டயத்தில் நீங்கள் 12 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரையும், காலையில் 12 மணிலேருந்து 1 மணி வரையும் ஏதாவது ஒரு ஒர்க் இருந்துச்சுன்னா அது அப்டேட்டின் காரணமாக வேலை வந்து செய்யாது. அதற்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சௌதரிபாவுடைய முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.